அதெல்லாம் யார் கலந்துக்கிறா, எங்கே நடக்கிறது எல்லாம் இப்போ நாங்கள் காவல்துறையில் நாங்கள் வந்து ஒரு டென்டேட்டிவாக இடமும் டென்டேட்டிவாக தேதியும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவங்க வந்து மேலிடத்தில் கமிஷனர் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்தார்கள். அதை வந்து மேலிடத்தில் கலந்து உங்களுக்கு உரிய பதிலை தெரிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, இடம் டென்டேட்டிவாக கேட்டிருக்கோம், எல்லா தேதி இடம் எல்லாமே கேட்டிருக்கோம். பொதுச் செயலாளர் வந்து அதை நாங்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் பொதுச்சமை எடப்பாடி அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த நோக்கம் வந்து இளைய சமுதாயத்தையும் மாணவ சமுதாயத்தையும் காக்க வேண்டும். ஏன்னா எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் இன்றைக்கு மகளிருக்காக மிகப்பெரிய ஒரு வள்ளுவர் கோட்டத்திலே சென்னையிலே முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவருடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க இளைஞர்கள் மாணவர்கள் பங்கேற்று இந்த கிடப்பிலே போடப்பட்டிருக்கிற திட்டங்களை ரத்து செய்த திட்டங்களை கொடுத்த வாக்குறுதிகளை இளைஞர்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை குறிப்பாக கல்வி கடன், வேலைவாய்ப்பு, பயிற்சி இவையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கையின் அடிப்படையில் இந்த மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்பு கிணங்க ஆணை கிணங்க நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கிறேன். அமைச்சர் டிஆர்வி ராஜா வெளியிட்ட அனைத்து தகவல்களுமே அந்த வெள்ளை அறிக்கை போலதான் அப்படின்னு முதலமைச்சர் கேட்டுக் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றதில்ல, இது வந்து தங்கம் போல தங்க முலாம் பூசினது போல இந்த போலன்றதுக்கெல்லாம் போகலை. நாங்கள் தங்கத்தை எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டு மக்கள் தங்கத்தை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பித்தளையை கொடுத்துட்டு இது தங்கம் போல் இருக்குதுல்ல, கௌரிங்க கொடுத்துட்டு இது தங்கம் போல் இருக்குதுல்ல பேசுகிறது எவ்வளவு முட்டாள்தனமானது. அது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, வெள்ளை அறிக்கைக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கு அதிகாரிகிட்ட சொன்னால் வெளியிட போகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கேட்டீங்க. அமைச்சர்ன்ற முறையில் அவருக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது, புள்ளி விவரத்தை வெளியிடுவாங்க. இப்போ நான் வந்து வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தேன், ஒவ்வொரு ஆண்டும் அம்மா வந்து நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடுவாங்க. 100,000 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவது இலக்காக நிர்ணயித்து அது டாக்குமெண்ட் பேஸ்டு, நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டால் அது நம்ம கொடுப்போம். இதே வருவாய்த்துறை மானிய கோரிக்கையிலும் கொடுப்போம். அதே நேரத்தில் நாங்கள் சட்ட சம்பதியில் பேசுகிற போதும் வாக்குறுதி கொடுப்போம். அசூரன்ஸ் கமிட்டியில் அது போகும், அதை நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து மரபுப்படி கேட்குறோம். இந்த மரபுப்படி அவர் கொடுக்கணும், அவர்கிட்ட தான் எதுவும் இருந்தால் தானே கொடுப்பாரு. அவர் வெறுங்கையில் திரும்பி வந்திருக்காரு, அதை வந்து எப்படி வெறுங்கையில் முளம் போட முடியும்? அதனால் அவர் கொடுக்க மறுக்கிறாரு. நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. நாங்களும் வந்து கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை அவருடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் வலியுறுத்துவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.